தமிழகத்துல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போற்றப்படுறவங்க தான் நடிகை நயன்தாரா அவர்கள். நடிகர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற தமிழ் சினிமாவில தனக்கு எதிரான தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு தனக்குன்னு ஒரு தனி இடத்துல வலம் வந்துட்டு இருக்காங்க நயன்தாரா. இவங்களோட நிஜ பெயர் பாத்தீங்க அப்படின்னா டயானா மரியம் குரியன் அப்படின்றதுதான். நடிக்க வந்த ஆரம்ப காலத்திலேயே இந்த பொண்ணுக்கு மாறுக்கண் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பலராலையும் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் மனசுல முதல் கண்ணா மாறி இருக்காங்க நயன்தாரா. கேரளாவில பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இந்து மதத்து மீதான பற்றுதல்ல சென்னையில இருக்கிற ஆரிய சமாஜ் கோயில ஹோமம் செஞ்சு வேத காயத்ரி மந்திரங்கள் சொல்லி பாரம்பரிய முறைப்படி இந்து மதத்துக்கு மாறிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மனிதாபிமானத்துக்கும் மனித நேயத்துக்கும் பேர் போனவர் அப்படின்னா அது நடிகர் அஜித் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு நிகர ஒரு நடிகை ஒரு பெண் அப்படின்னா அது கண்டிப்பா நயன்தாரா தாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு வாட்டி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த டெக்னீஷியன் ஒருத்தருக்கு வந்துட்டு பயங்கரமான நெஞ்சு வலி வந்திருக்கு. வலி தாங்க முடியாம கதறி அழுத அந்த டெக்னீஷியனை பார்த்து நயன்தாராவும் ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க. அதோட அவங்க விடலங்க, உடனடியா ரொம்பவே பிரபலமான அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நபரை கூட்டிட்டு போய் சிகிச்சைக்கான எல்லா செலவையுமே எல்லா பணத்தையுமே தானே கட்டி அந்த டெக்னீஷியனோட உயிரை காப்பாத்திருக்காங்க நயன்தாரா. அதே மாதிரி தனக்கு எப்பயுமே வந்துட்டு உதவியா இருந்துட்டு இருக்கிற தன்னை அழகுபடுத்துற ஒரு மேக்கப் மேனுக்கு சென்னையில கோயம்பேடு பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்புல கோடிகள் மதிப்பு உள்ள ஒரு பிளாட்டை தான் சொந்த செலவுல இலவசமா வாங்கி கொடுத்து எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு நபர் தான் நயன்தாரா. அன்பிற்கும் நட்புக்கும் நயன்தாரா என்னைக்குமே அடிமைதான் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். பாலிவுட் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஷாருக் கான் தன்னோட சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு கூப்பிட்டப்போ கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. இதுவே தன்னோட நண்பர் தனுஷ் வந்துட்டு தன்னோட படத்துல அதுவும் சிவகார்த்திகேயனோட படத்துல தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண எதிர்நீச்சல் படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு தான் கூட டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ஓகே சொல்லி நயன் வந்துட்டு ஆடிட்டாங்க. இதுதான் அவங்களோட உண்மையான நட்பு அப்படின்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பெண்களை அழகு பொருட்களாவும் போக பொருளாவும் மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த தமிழ் சினிமாவில பெண்களை மையப்படுத்தின நல்ல கதையை ஒரு புதுமுக இயக்குனர் இவங்க கிட்ட போன் பண்ணி சொன்னா ஒரு குஷியில நயன்தாரா உடனே என்ன சொல்வாங்களாம் தெரியுமா, இந்த மாதிரி கதையை தான் நான் தேடிட்டு இருந்தேன், உடனே பண்ணுவோம், யார் தயாரிப்பாளர் அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த புதுமுக இயக்குனர் தெரியல அப்படின்னு கை விரிச்ச உடனே தன்னோட நண்பரை கூப்பிட்டு நீங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இவர் இயக்கட்டும், நான் நடிச்சு தரேன் அப்படின்னு எல்லா தடைகளையுமே உடைச்சிருவாங்களாம். அப்புறம் என்ன, அந்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் செம்ம சந்தோஷமா இருக்குமா. அந்த மாதிரிதான் இவங்களோட சோலோ ஸ்கிரிப்ட் படங்கள் எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஸ்பெஷல் ஷோ காட்சிகள் நயன்தாராக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. 2018 வெளியான கோலமாவு கோகிலா அப்படின்ற திரைப்படம் ஹீரோயின் நடிச்ச அதிகாலை காட்சி திரையிடப்பட்ட முதல் படம் அப்படின்ற சாதனையையும் பெற்றிருக்கு. இந்த சாதனை இவரை மட்டுமே சார்ந்திருக்கும், வேற எந்த ஹீரோயினுமே இந்த ஒரு சாதனையை பண்ணல அப்படின்றது தான் நிஜம். நயன்தாராவுக்கு மட்டுமே இந்த பெருமை கிடைச்சிருக்கு. அஜித் மாதிரியே எப்பயுமே ஊடகங்கள்ல இருந்து தள்ளியே இருக்காங்க நயன்தாரா. இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்தாலும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது இவங்க ஒரு வாட்டி கொடுத்த பேட்டியில தவறா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க, இதனால பெரிய பிரச்சனைகள் எழுந்திருக்கு. அதனால இதுக்கப்புறம் ஊடகத்திற்கு பேட்டியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களாம். கேரளாவை பூர்வீகமா கொண்ட இவங்க 1984 நவம்பர் 18 பெங்களூர்ல விமானத்துறையில பணியாற்றிட்டு இருக்கிற கொரியன் அப்படின்றவருக்கும் ஓமன கொரியன் அப்படின்றவங்களுக்கும் மகளா பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு லினோ அப்படின்ற மூத்த சகோதரரும் இருக்காரு. கேரளாவில இருக்கிற ஒரு மருத்துவ கல்லூரியில ஆங்கில இயக்கியம் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பார்ட் டைம் ஜாபா மாடலிங்ல எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நயன்தாரா. அப்புறம் 2003 மனசி நக்கரே அப்படின்ற ஒரு மலையாள படத்துல தான் அறிமுகமாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல ஐயா திரைப்படத்துல அறிமுகமானாங்க. அப்புறம் வல்லவன் படத்துல நடிகர் சிம்பு கூட இணைஞ்சு நடிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு பல ஆண்டுகள் தொடர்ச்சி. ஆனா இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா பாதியிலேயே வந்துட்டு முறிவு ஏற்பட்டுருச்சு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வில்லு படத்துல பிரபுதேவா இயக்க நயன்தாரா நடிச்சிருப்பாங்க விஜய் கூட. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது காதலா மாறி கல்யாணம் வரைக்கும் போயிருந்த நிலையில இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரபுதேவாவோட முதல் மனைவியா இருக்கிற திருமதி லதா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து உண்ணாவிரதம்லாம் இருக்க முயற்சிச்சாங்க. அதோட சில பெண்கள் அமைப்பும் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரா நயன்தாரா செயல்படுறாங்க அப்படின்னு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பிரபுதேவா உடனான தொடர்பை முறிச்சுக்கிறேன் அப்படின்னு நயன்தாரா அறிவிச்சிட்டாங்க. தன்னோட காதலுக்காக பல ஆண்டுகள் திரைப்படத்துறையே விட்டு வெளியேறி இருந்த
இருந்தாலுமே கூட திரும்பி அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய சக்தி மிகுந்த ஆளுமை அவங்க கிட்ட இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல மொழிகள்ல சுமார் 60 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு கலைமாமணி விருது, நந்தி விருது, பிலிம் ஃபேர் விருது, தமிழ்நாடு அரசு விருது அப்படின்னு ஏராளமான விருதுகளையும் வென்றிருக்காங்க. ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்றத தென்னிந்திய சினிமாவில நிகழ்த்தி காட்டின இந்த வீர பெண்மணி இப்போ விக்னேஷ் சிவன் கூட காதல்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கிடையான காதலாவது சக்சஸ்ஃபுல்லா ஆகி கல்யாணம் வரைக்கும் போகி இவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்றதா எல்லாரோட ஆசையமா இருந்துட்டு இருக்கு. சோ நயன்தாரா பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வந்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.